வணக்கம் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாளொன்றில் அதிக கொரோனா மரணங்கள் நேற்று பதிவு கொழும்பு நகரசபை எல்லைக்குள் தொற்று பரவல் அவதான நிலையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய மேலும் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் போலீஸ் வளையல் தென்மேற்கு பருவப்பேச்சு வானிலையால் நாடு முழுவதும் கடும் மழை போர் நிறுத்தத்தால் அமைதியடைவதற்கு முன்னரே காசாவில் இருநூற்றி ஐம்பதற்கும் அதிகமானோர் பலி விரிவான செய்திகள் நாளொன்றில் அதிக கொரோனா மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளன குறித்த எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக பதிவாகியுள்ளதாக சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த பதினாறாம் திகதியிலிருந்து இருபத்தி ஆறாம் திகதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளன உயிரிழந்தவர்களில் ஆண்களும் பெண்களும் உள்ளடங்குகின்றனர் மரணங்களில் இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக கோவிட் நைன்டீன் தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்றைய மரணங்களில் பதினான்கு பேர் கராப்பட்டிய போதினா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர் இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி எட்டு உயர்வடைந்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவர்களில் மூவர் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்தவர்கள் என தெரியவந்துள்ளது ஏனைய இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு பேரும் உள்நாட்டில் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நேற்று பதிவான கோவிட் தொற்றாளர்களின் அதிகமானவர்கள் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மாற்றம் இருநூற்று இருபத்தி ஒன்பது வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம்

வைத்திய வைத்தியசாலைகளிலும் கோவிட் சிகிச்சை மத்திய நிலையங்களிலும் தொடர்ந்து தொற்றிலிருந்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் முடக்கப்பட்டுள்ள முடக்கப்பட்டுள்ளலாவா நகர எல்லையில் கோவிட் தொற்றுக்குள்ளான எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொகுவந்தவா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது டயகம அரசு கால்நடை பண்ணையில் கடமையாற்றும் முப்பத்தி ஏழு பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் டயகம சேர்ந்தவர்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்நிலையில் ஹிக்கடுவா ஊராவத்த கடற்றொழில் வீட்டுத் தொகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு பேர் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர் அங்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ரெபிடென்டன் பரிசோதனையில் இருபத்தி ஏழு பேருக்கு காவிட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது இதேபோல சமூக இடைவெளியை பேணாது நெருக்கமான தொடர்புகளை பேணுவதால் கொரோனா தொற்று பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் தொடர்பிலான விஷேட வைத்திய நிபுணர் டாக்டர் சுவாச தொகுதியில் தொற்று ஏற்படுவதுடன் தொடர்புடையதாக கொரோனா வைரஸ் நோய் காணப்படுகின்றது இதனால் பேசும் போதும் இருமல் போன்றவற்றின் ஊடாக வைரஸ் மற்றொருவருக்கு தொற்றும் நிலை அதிகமாக காணப்படுகின்றது இதனால் நபர்களுக்கு இடையிலான இடைவெளியை பேணுவதை மிக முக்கியமான விடயமாகும் ஒரு மீட்டர் அல்லது இரண்டு மீட்டர் இடைவெளியாவது இருவருக்கு இடையில் பேணுவது கட்டாயமாகும் நெருக்கமாக பழகுவதன் ஊடாக தொற்று விரைவில் பரவும் சாத்தியம் காணப்படுகின்றது இந்நிலையில் நாடு தொடர்பிலும் மக்கள் தொடர்பிலும் அவதானம் கொண்டு உரிய சுகாதார வழிமுறைகளை பேணுவதே கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று கூடுதலை தவிர்த்து எல்லா நேரத்திலும் முகக்கவசம் அணிந்து மக்கள் செயற்பட வேண்டும் இவரே நேற்றைய தினத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் முன்னூற்றி பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் இதற்கமைய தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறியமைக்காக இதுவரை பனிரெண்டாயிரத்து நூற்றி பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுபவர்களை கண்டறியும் வகையில் கொழும்பு நகரை அண்வித்த பகுதிகளில் இன்றைய தினமும் விஷேட டிரான் கண்காணிப்பு சர்வே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் அஜித் ரோஹனா தெரிவித்தார் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் இணைந்து ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோர் அடையாளம் காணப்படுகின்றனர் அவ்வாறானவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைய தினமும் போலீஸ் நடமாடும் சேவை மோட்டார் சைக்கிள் கண்காணிப்பு சேவை போன்றவற்றிற்காக இருபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மக்கள் தமது ஒத்துழைப்பை போலீசாருக்கு வழங்க வேண்டும் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதற்காக முன்னூற்றி அறுபது பேர் கைது செய்ய னர் இதுவரை பனிரெண்டாயிரத்தி நூற்றி பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை அத்தியாவசிய தேவையின்றி அனாவசியமாக மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் மருந்தகங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் திறந்திருக்கும் இதனை தவிர அத்தியாவசிய சேவைகள் வளமை போன்று இடம்பெறும் அத்துடன் நேற்றைய தினம் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறும் மற்றும் உள்நுழையும் பகுதிகளில் விசேட போலீஸ் கண்காணிப்பு சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டன இதன் போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அவர்களும் சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுகின்றார்களா என்பது குறித்து இதன் போது ஆராயப்பட்டனர் எந்த ஒரு சேவையை முன்னெடுத்த போதிலும் தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும் ஜோ 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 ට ලා ඉ ගන්න පග ල මුට මකර පෙන් පෙන් හැමතන ඉතින් ඇමටි ඕකට ම බැාපිය පැහැපී සල බැහපී பொத்துவில் பிரதேசத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய அமெரிக்க நாட்டவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் பொத்துவில் பகுதியில் முப்பத்தி ஒரு வயதுடைய அமெரிக்க நாட்டவர் ஒருவர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் அவர் அருகம்பை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் கைதானார் அவருக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்த போதிலும் அவற்றை கவனித்துக் கொள்ளாத நிலையில் செயற்பட்டுள்ளார் கைதான அவர் பொத்துவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் இது தொடர்பிலான வழக்கு மே இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் முடக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் மற்றும் தனிமைப்படுத்தலுக்குள்ளாகியுள்ள குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு மத்திய நிலையங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை பிரதேச செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை சுகாதார ஊழியர்களுக்கான போக்குவரத்து சேவைகளில் எவ்வித குறைபாடும் இல்லை என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுக தெரிவித்தார் சுகாதார ஊழியர்கள் தமது பயணங்களை மேற்கொள்வதற்கென எவ்வித நிபந்தனைகளும் இன்றி அவர்களுக்கான போக்குவரத்து சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சுகாதார பணிப்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு மேலதிகமான பஸ் சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பஸ் சேவைகள் தேவைப்படுமாயின் அருகிலுள்ள டிபோ அதிகாரிகளுக்கு அறிவிப்பதன் ஊடாக தயாராக பெ ஒரு மாத காலத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தனியார் மற்றும் அரச களஞ்சிய சாலைகளில் காணப்படுவதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் தனியார் பிரிவுக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளில் தேவையான தொகை அளவு இருப்பது தொடர்பில் கண்டறியும் வகையில் அமைச்சர் கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்டார் கூட மொத்த வர்த்தக சந்தை தொகுதிக்கு பயணித்த அவர் இதன்போது தனியார் களஞ்சிய சாலைகள் பலவற்றை மேற்பார்வை செய்தார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஒரு மாதத்துக்கு பயன்படும் வகையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் குறித்த உணவுப் பொருட்களில் பற்றாக்குறை நிலவும் பட்சத்தில் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் என சிலர் கூறி வருகின்றனர் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு மொத்த வியாபாரிகளிடமிருந்து சத்தோச விற்பனை நிலையங்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வகையிலான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு அமைய பிரதான அத்தியாவசிய பொருட்களின் விலையை தீர்மானிக்கும் அதிகாரம் சத்தோச இளைஞர்களின் பலத்தை அறிந்து கொள்வதற்கு நடைமுறையில் காணப்படும் சிறந்த உதாரணமாக கோவிட் நைன்டீன் தொற்று பரவலால் பாதிப்புக்குள் மக்களுக்கு சேவைகளை வழங்க இளைஞர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை சுட்டிக்காட்டலாம் என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விஷேட அறிக்கையிலேயே அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு பந்தார் நாயக்கன் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இலங்கை இளைஞர் சமூக சம்மேளனம் உத்தியோகபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து குறித்த தினம் வருடாந்தம் கொண்டாடப்படுகின்றது வாழ்வின் பெருமிதிமிக்க காலத்தை அறிவுத்திறனை தாம் உட்பட தனது நாட்டின் எதிர்காலத்தை சுபீட்சமடைய செய்வதற்கு இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர் யுவதிகளின் புதிய சிந்தனைக்கு செவி சாய்த்து அவர்களின் நோக்கத்தை நாட்டின் நோக்கமாக நடைமுறைப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமை தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தெற்காசியாவில் மிகப்பெரிய தன்னார்வ அமைப்பாக இலங்கையின் இளைஞர் சமூக சம்மேளனம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலையீட்டுடன் குறித்த சம்மேளனம் கோவிட் தொற்றாளர்களுக்கென பத்து நாட்களுக்கு கட்டில்களை தயார்படுத்திக் கொடுக்கும் சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளனர் நாட்டில் நிலவும் குருதி பற்றாக்குறை தீர்வாக இரத்த தானம் செய்வதற்கு நாட்டின் இளைஞர் யுவதிகள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றியமைக்கு தான் பாராட்டுக்களை தெரிவிப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார் தென்மேற்கு பருவப்பேர்ச்சு காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவை அண்மித்த கடற்பிரதேசங்களில் நிலவும் குறைந்த அழுத்தம் காரணமாக இன்றைய தினமும் சீரற்ற வானிலை நீடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தின் வடமேற்கு கடற்பகுதியில் நங்கூரமிடப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் போல் கப்பலில் மீண்டும் தீ பரவியுள்ளது தீயை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கென உச்சக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் தீ விபத்தினால் ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பீடு செய்வதற்கென நெதர்லாந்திலிருந்து விஷேட நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று இன்று அதிகாலை கப்பல் நங்குரமிட்டுள்ள பகுதிக்கு விஜயம் செய்தது தீயை கட்டுப்படுத்துவதற்கென கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் மேலும் ஒரு டக் படகொன்றை நேற்றைய தினம் அனுப்பியிருக்கின்றது நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கென இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான மூன்று டக் படகுகள் மற்றும் கடற்படைக்குரிய டோரா படகொன்றும் ஒன்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எக்ஸ்பிரஸ் பலில் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கொள்கலன்கள் இருபத்தி ஐந்து டன் நைட்ரிக் ஆசிட் கொண்ட ரசாயன திரவம் மற்றும் அழகு சாதன பொருட்களை கொண்ட கொள்கலன்களும் கப்பலில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வெடி பொருட்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை கொண்ட கொள்கலன்களும் அதில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்